மக்கள் வணக்கம். இது வளாகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நிகழ்ச்சியில் நாம பொருள் வணிகம் குறித்தும் சந்தை வணிகங்கள் குறித்தும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா நோ என்ட்ரி பினான்சியல் சொல்யூஷன் நிறுவனத்திலிருந்து இணை இயக்குனர் திரு சக்தி சுரூபன் வந்திருக்காங்க. வரவேற்கலாம். வணக்கம் சக்தி, எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. சந்தை பத்தின நிறைய புதிய தகவல்களை உங்க மூலமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. நிறைய அனுபவங்கள் இருக்குல்ல உங்களுக்கு. முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி இன்றைய லெவல்ஸ் பத்தி எல்லாருமே அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால இன்றைய அளவுகள் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சந்தைப்பட அளவுகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 40,600, அதுக்கு மேல நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். அங்கிருந்து ஒரு 200 புள்ளிகள் வந்து டார்கெட்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் கண்டினியூ கோல்ட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 41,000 இருந்து கீழே வந்துட்டு இருக்கு. கீழே வந்து இங்கிருந்து 39,800 இருந்து ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்குங்க. இங்கிருந்து வரும்போது மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்கும்னா இங்கிருந்து ஒரு புது ஹையை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி தான் வெள்ளியும். வெள்ளி என்ன நடந்துட்டு இருக்குன்னா அதே மாதிரி நல்ல ஒரு பெரிய உச்சத்துக்கு போயிட்டு அங்கிருந்து இங்கிருந்து ரிவர்ஸ் எடுக்கிற டைம் இது. இந்த இடத்துல நீங்கள் திரும்பவும் வந்து பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு செல் போகிறத அவாய்ட் பண்ணிட்டு லாங்கில் இருக்கிறது புத்திசாலித்தனங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்ப தங்கத்தை பத்தி சொல்லும் விஷயம் சொன்னீங்க. இப்ப ஒரு புதிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நிலைமை வரப்போகுது. ஏன்னா கொஞ்சம் அதிகம் போயிட்டு இருந்தது, கொஞ்சம் இறக்கப்ப திரும்பி மேல ஏறும் சொல்லிருக்கீங்க. அப்ப அந்த கோல்டு ட்ரேட் பண்றவங்களுடைய மனநிலை இந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இந்த ட்ரேடிங் பண்றவங்க உள்ள வந்தோன்னு என்ன பண்றாங்கன்னா, தங்கம் வந்து வீட்டுல இருக்கிற தங்கம்னு நினைச்சிட்டு இதுல தொழில் பண்ண வந்துடுறாங்க. வீட்டுல இருக்கிற தங்கம் நினைச்சு தொழில் பண்ண வந்துடுறாங்க. வீட்டுல இருக்கிற தங்கம் எப்பவுமே லாபம் மட்டுமே தரும். இந்த விஷயம் வந்து கண்டிப்பா மக்களுக்கு தெரியறது இல்ல. என்ன நடக்குது, வீட்டில் இருக்கிற தங்கத்தை நீங்கள் ஒரு 1 கிராம் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அட 2 மாதம் கழித்து விற்றாலும் அது உங்களுக்கு லாபத்தை தரும். ஆனால் கமாடிட்டி சந்தையில் இருக்கும் தங்கம் எப்பவுமே வந்து லாபம் தராது. லாபம் நஷ்டம் ரெண்டுமே வந்து கலந்து தரக்கூடியதான் அந்த சந்தை. இந்த சந்தையில் நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றது உங்கள் மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. இப்போ திடீர்னு வந்து தங்கம் மேலே ஏறிட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம், டக்குன்னு போயிட்டு வாங்கி வித்துருவோம், மேலே போவோம் அப்படின்ட்டு இவங்க போய் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வாங்க ஆரம்பிச்ச உடனே கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி வந்து அப்படிதான் ஈரான் தாக்குதல் நடந்தது இல்லைங்களா, அப்போ வந்து தங்கம் திடீர்னு ஒரு புதிய உச்சத்தை போச்சு. அப்போ வந்து எல்லாருமே போய் பை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கிருந்து வந்து உங்களுக்கு பிரீத்திங் டைம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அங்கிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி தான் ரிவர்ஸ் ஆகும். இப்போதான் வந்து உங்களுக்கு தங்கம் திரும்ப வாங்கக்கூடிய இடம். இந்த நேரத்தில் தான் நீங்கள் வாங்கணும். இப்போ திடீர்னு ஒரு 2,000 புள்ளிகள் ஏறிச்சு இந்த இடத்துல போய் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியாதுங்க. அது வந்து உச்சம்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கேப்பு வரும்போது சற்று வந்து இறக்கம் வரும், ஒரு பெரிய மூச்சு விடணும்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், மூச்சு விடணும்னா நமக்கு என்ன நடக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் விடும். அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும்ல, அந்த ரிலாக்ஸேஷன் டைம் தான் இது. இப்போ இங்கேருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி தான் வந்து வெள்ளியும் அதே மாதிரி தான் இருக்குங்க. இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்குன்னா அது வந்து கடைசி கிடையாது. போயிட்டு கொஞ்சம் இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழல் இருக்கு. இப்படி ஏற்ற இறக்கம் திடீர்னு நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு புதிய ட்ரேடராக இருக்கட்டும் இல்லை அனுபவசாலியாக இருக்கட்டும், அவங்க எப்படி அந்த சந்தையை புரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லைங்க, அப்போ வந்து மார்க்கெட்ல வந்து திடீர்னு ஒரு 2,000 புள்ளிகள் வந்து தங்கம் மேலே போயிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன். இது அப்போ என்ன பண்ணுவாங்க சில ட்ரேடர் வந்து, இதுதான் வந்து உச்சம் சொல்லிட்டு செல் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல விற்று வாங்கினா நமக்கு லாபம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து திரும்பவும் ஒரு புதிய உச்சத்தை வந்து மார்க்கெட் போய் தொடும். அப்போ திடீர்னு ஒரு 2,000 புள்ளிகளோ 1,500 புள்ளிகளோ ஒரு 500 புள்ளிகளோ திடீர் ஒரு பெரிய ஏற்றம் வரும்போது ட்ரேடரோட மனநிலை அன்னைக்கு ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனால் ட்ரேடர் வந்து ட்ரேட் பண்ணி அடிக்ட் ஆயிடுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா அவங்களால ட்ரேட் பண்ணாமல் இருக்க முடியல. ஓகே, இதுதான் வந்து ஒரு 500 பாயிண்ட் இறங்கிட்டு ஏறிடுச்சு, நீங்கள் இருந்து நமக்கு வந்து ஒரு 50 புள்ளிகள் கிடைச்சா போதும், கிட்டத்தட்ட 5,000 ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்துடுறாங்க. அந்த மனநிலைக்கு வரும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா விற்று வாங்கலாம், இதுதான் ஒரு புதிய உச்சம்னு நினச்சிட்றாங்க. அந்த மாதிரி நினைக்கும் போது ஒரு பெரிய ஏற்றம் இறக்கம் வர வாய்ப்பு இருக்குங்க. ஓ, இருக்குன்றிருக்கு. சரி, அப்போ ஒரு சந்தையை வந்து ஒரு ட்ரேடை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயிற்சி ரொம்ப அவசியம் தான். பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 முறையாக வந்து பயிற்சி வகுப்பு பிரிச்சிட்டோம். 1 லெவல் 1, 1 லெவல் 2. லெவல் 1 அப்படின்றது மார்க்கெட் பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் மார்க்கெட்டுக்கு புதியவர்கள் அப்படின்றவங்க வந்து லெவல் 1 பயிற்சி வகுப்பு கற்றுக்கலாம். லெவல் 2 அப்படின்றது மார்க்கெட்டில் நாங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கோம், இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியல, நாங்கள் திரும்பவும் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்க லெவல் 2 பயிற்சி வகுப்பு கலந்து கொள்ளலாம். இப்போ லெவல் 1 பயிற்சி வகுப்பில் அட்டன் பண்ணி ஒரு 15 ஒரு 20 நாள் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லெவல் 2 பயிற்சி வகுப்புகள் அட்டன் பண்ணால் போதும் புதிதாக வர்றவங்களுக்கு.
ஓ, இந்த மாதிரி மொத்தம் ரெண்டு பகுதிகளா பிரிச்சிருக்கீங்க. ஆமாங்க. சரி, இப்ப இந்த அளவுக்கு மொத்தம் முதல் பகுதி, இப்ப ரெண்டாம் பகுதியை சொல்லி தரீங்க, அதோட சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இப்ப வந்து சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, லெவல் 1 அப்படின்னா குறைஞ்சது வந்து புதிதாக வர்றவங்களோட மனநிலை என்ன இருக்குன்னா, ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஒரு 1500 ரூபாய் மட்டும் எனக்கு லாபம் கிடைத்தால் போதும் அப்படின்னு நினச்சி தான் வந்து புதுசாக வர்றவங்க மார்க்கெட்டுக்கு வராங்க. ஆனால் வந்து அவங்களோட மனநிலையில் ஒரு நாள் வந்து 1000 ரூபாய் பண்ணுறாங்களே தவிர கண்டினியூவாக வந்து 1000 ரூபாய் பண்ண முடியறதில்லை. அடுத்த நாள் மார்க்கெட்டில் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு திடீர்னு வந்து ஒரு 2000, 3000, 4000 வந்து ப்ராஃபிட் பண்ண ஆசைப்பட்றாங்க. அவங்க வர்ற எண்ணங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் லாபம் பண்ணணுன்ற எண்ணம் இப்போ 4000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் மாறிடுதுங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு நஷ்டம் வந்து அதிகப்படுற வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல்குள்ளே எப்படி கொண்டு வரது, கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நாங்கள் லெவல் 1 பயிற்சி வகுப்புல சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். லெவல் 2 அப்படின்றது மார்க்கெட்டில் வந்து ஒரு 10 வருஷமாக இருக்கும் சரிங்களா, அவங்களுக்கு முழுக்க முழுக்க டெக்னிக்கலாகவே சொல்லி கொடுக்குறோம். லெவல் 1ன்றது டெக்னிக்கல் வகுப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும், லெவல் 2ன்றது முழுக்க முழுக்கவே டெக்னிக்காக இருக்கும். அப்படி இருக்கும் போது அவங்க வந்து ஆல்ரெடி கத்துக்கிட்டது எல்லாமே சேர்ந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் அவங்களுக்கு சொல்லி தரும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இன்னும் கொஞ்சம் லைட்டா பாலிஷ் ஆக ஆரம்பிச்சிடறாங்க, நல்ல ட்ரேட் பண்றதுக்கு தகுதி வாய்ந்தவங்களா மாறி வந்துடுறாங்க. ஓ, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. ஆமா, கண்டிப்பா இதுதானா, குழப்ப வேண்டியது இல்லை அப்படின்னு. ஆமா ஆமா, புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, இப்ப இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமா நீங்க எல்லா விஷயமும் சொல்லி தரீங்க அப்படின்றீங்க. ஆமாங்க. சரி, இப்ப புதுசா சந்திப்புல நான் வரேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தேடல் போது நிறைய தொழில்நுட்ப உதவிகள் எங்களுக்கு வருது. இப்ப ரோபோட்டிக் ட்ரேட் எல்லாம் வந்துருச்சு, கைபேசி நிறைய வந்துருச்சு. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு பார்க்கும் போது இவ்வளவு எளிமையா இருக்கு, அப்ப அதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாமான்ற ஒரு ஆசை எங்களுக்குள்ள ஏற்படும். கண்டிப்பாங்க. அந்த ஆசை வருது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, கண்டிப்பா மிகப்பெரிய தவறு அது. ஏன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு நீங்களே சொல்லிட்டீங்க ரோபோட்டிக் இயந்திரம் அப்படி சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டீங்க, அதே வந்து கண்டிப்பா தப்பு. ரோபோ எல்லா விஷயமும் சரியா பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணாது. ரோபோ வந்து சரியா பண்ணும்னா கண்டிப்பா பண்ணாது. ரோபோ செய்யக்கூடிய சில விஷயத்த மட்டும் தான் நம்ம பயன்படுத்திக்கணும், சில விஷயத்த நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மார்க்கெட்ல வந்து ரோபோ வந்து ஒரு சைட்ல வந்து ரொம்ப வேகமா ஓடும். இப்போ கிராஸ் கிராஸாக ஓடும் போது ஓட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. மார்க்கெட் வந்து அப்படி தாங்க நடந்துட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஏற்றம் ஒரு பெரிய இறக்கம் இரண்டுமே இருக்கும். இப்போ வந்து இந்த தானியங்கி சாஃப்ட்வேர்னு சொல்கிறீங்களா, ஆட்டோ பைசல் சிக்னல் கொடுக்கக்கூடிய தானியங்கி சாஃப்ட்வேர் வந்து ஒரு சைடாக மார்க்கெட் இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் தரும். அது கண்டிப்பாக வந்து தானியங்கி வாங்குற அனைத்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா. மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, ஒரு 1000லேருந்து ஒரு 1500 புள்ளிகள் மேலே, 500 புள்ளிகள் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னா அதுல உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். கண்டிப்பா வந்து 200லேருந்து ஒரு 350 புள்ளிகள் நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனா மார்க்கெட் வந்து அப்படி உருவாக்கப்படலைங்க. மாதத்திற்கு 30 நாள் இருக்கு அப்படின்னா அதுல 20 டேஸ் ட்ரேடிங்ஸ் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு 2லிருந்து 3 நாட்கள் மட்டும்தான் ஒன் சைடா இருக்கும் மார்க்கெட். நடந்து போயிட்டு இருக்கோம், அடிபட்ட முட்டாள்கள். 2000 எடுத்துனோம், அதுக்கப்புறம் 10000 கிடைச்சா லாபம் தானுங்க, லாபம் தானே. அதனால வந்து எங்களோட பயிற்சி வகுப்புன்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சது வந்து 2000லிருந்து 5000 எப்படி தினமும் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி தர்றதா எங்களோட பயிற்சி வகுப்பு. தானியங்கி சாஃப்ட்வேரை தயவு செய்து பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றதா வந்து எங்களோட பயிற்சி வகுப்பு இருக்கும். ஏன்னா மைண்ட் செட் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 100 புள்ளிகள் 200 புள்ளிகள் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா மட்டும்தான் வந்து தானியங்கி சாஃப்ட்வேர் வந்து லாபம் தர முடியும். மைண்ட் செட்டே அந்த மாதிரி இல்லைங்க. ஒரு 10000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய மைண்ட்ல நமக்கு கிடையவே கிடையாது. நமக்கு மாதம் 10000 வந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கும். ஆனால் ட்ரேடர் என்ன பண்ணுறாங்க, அந்த தானாஸ் எங்கிற சாஃப்ட்வேரை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 ஒன்று காமிச்சிடும். அப்படி காட்டும் போது வந்து உங்களுக்கு நீங்கள் தோராயமாக சொல்கிற பாருங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு பை பண்ணிட்டீங்கன்னா 1200 அப்படின்றது உங்களுக்கு டார்கெட்டாக காமிச்சோன்னு உங்கள் மைண்ட் செட் ஓகே 1200 வரைக்கும் போகுது, அப்போ நம்ம ஏன் வந்து 1000 ரூபாயில் வெளியே வரணும், 20000 டார்கெட் நமக்கு காட்டுது, அப்போ ஏன் நம்ம வரணும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் மாத்திக்கிறோம். ஆனா வந்து கண்டிப்பா உங்க கண்ணுக்கு வந்து ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கிடைச்சிரு தெரிஞ்சிருக்கும், அதை நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். தெரியாத ஒரு 10000 ரூபாயாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம், 20000 ரூபாய் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது மிகப்பெரிய தவறு இல்லைங்களா சரிங்களா. அதே நீங்க 1000 2000 வரும்போது புக் பண்ணிட்டு வெளியே வந்திருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு
சேஃபாக இருந்திருக்கும், நம்ம பணமும் வந்து நஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆமாம், கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கண்டிப்பாக புத்திசாலித்தனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போ இந்த மென்பொருள் உதவி இல்லாமையே நம்ம இவ்வளோ தூரம் பணம் எடுக்க முடியுமா சந்தையில்? கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்விங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பயிற்சி வகுப்பு சிறப்பு அம்சம்னா, மென்பொருளை இல்லாமல் எப்படி நீங்கள் டெய்லியும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறோம். லெவல் ஒன் பயிற்சி வகுப்பில் பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எப்படி சம்பாதிக்க கொடுத்துட்டோம். என்னோட இன்னும் சிறப்பான ஒன்று மிகப்பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருந்த கடந்த முறை வந்து மதுரையில் ஒரு பயிற்சி வகுப்பு எடுத்தோம். அதுக்கு முன்னாடி கிளாஸ் கோயம்புத்தூர் எடுக்கும் போது ஒருத்தர் வந்திருந்தார், டீ கடைக்கார ஒருத்தர் வந்திருந்தாரு. இந்த முறை வந்து மதுரையில் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வந்திருந்தாரு. இவங்களோட வளர்ச்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆட்டோ டிரைவரால் தினமும் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நிறுவனம் நம்மளது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து ஒரு நாளைக்கு ஓப்பனாக சொல்கிறாரு, என்னால் ஒரு 500 ரூபாய் தாங்க சம்பாதிக்க முடியும், அதுவே வந்து எல்லா சைட்லேயும் போயிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ உங்களோட பயிற்சி வகுப்பில் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஆட்டோ டிரைவரும், ஒரு பால் விற்கிறவரும், ஒரு டீ கடைக்காரரும் வந்து நமக்கு வந்து பயிற்சி அட்டன் பண்ணி போயிருக்காங்க. அவங்களுக்கே வந்து ப்ராஃபிட் பண்ணக்கூடிய அளவுக்கு சொல்லித்தர எளிமையாக இருக்கும் நம்ம பயிற்சி வகுப்பு. ஒன்று, இரண்டு வந்து கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து ஃபர்தராக வந்து இன்னும் நிறைய டெக்னிக்கல் கற்றுக்கணும் அப்படின்றவங்களுக்கு முழுக்க முழுக்க 2வது லெவல்2 வந்து பயிற்சி வகுப்பு நாங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கோங்க. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார், உங்க சந்தேகம் என்ன அப்படின்றத சக்தி கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். இப்போ கொஞ்ச நாளாவே ஜிங்க் வரலீங்களா சார் ஷேர் மார்க்கெட்ல? சார், ஜிங்க் வந்து மகா வராதுங்க சார், மினி தான் சார் வரும். அப்படிங்களா? ஏன் சார், என்ன ரீசன் அது? சார், ஜிங்க்ல வந்து கண்டினியூவா வந்து நிறைய லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. கிளையன்ட் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வந்து லாட் சைஸ் கம்மி பண்ணிருக்காங்க சார். அது வந்து டெலிவரி எடுக்கிறாங்க சார், நிறைய ஜிங்க் வந்து நிறைய டெலிவரி எடுக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க டெலிவரினா உங்களுக்கு என்னன்னு தெரியுதுங்களா? டெலிவரி எடுக்கிறாங்க, பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து டெலிவரி எடுக்கிறதுனால அதோட விளையாட்டு என்ன சொல்றது, ரொம்ப வேகம் வந்து அதிகமா இருக்குங்க. வேகம் அதிகமா இருக்கும் போது மக்களுக்கு நஷ்டம் அதிகமா வருது, அதனால மினி சைஸா மாத்தி இருக்காங்க சார். குருடாயில இன்னைக்கு அப்ளை இருக்குமா டவுன்ல இருக்குமா சார்? ஓபனிங்ல பார்த்தா டவுன், ஃபுல் டவுன், அதாவது 80 பாயிண்ட் கிட்ட டவுன் இருக்கு. சந்தோஷம் சார். சார், இப்போ ஒன்னு டவுன் ஆகுங்களா சார்? கண்டிப்பாங்க சார், மார்க்கெட் வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 850க்கு கீழ போனா நீங்க செல் பண்ணிக்கலாம் சார். 850க்கு கீழ போயிட்டு அங்க இருந்து ஒரு 30-40 புள்ளிகள் நீங்க வந்து டார்கெட்ட பிளான் பண்ணிக்கலாம். சரி, நன்றி நன்றி இணைப்பு வந்ததுக்கு. ரொம்ப சிறப்பா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், இன்னொரு பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நான் நெல்லூர்ல இருந்து ராஜா பேசுறேன். சரி, உங்க சந்தேகம் என்ன அப்படின்றத கேளுங்க ராஜா. சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார், இப்போ போன வெள்ளிக்கிழமை வந்து நான் நகை எடுத்தேன் சார். ஓகே. இப்போ 30,500 ரூபாய் போட்டிருந்து மார்க்கெட் ரேட்டு. சரிங்க சார். அவர் வந்து என்கிட்ட 35,000 கேட்டிருக்காரு. அதுதான் என்ன மாடல்ல எந்த தங்கம் அந்த மாதிரி விற்குது, நான் டவுட் கேட்கலான்னு சார். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார், இது வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க சார். என்னன்ட்டுன்னா வந்து கமாடிட்டி தங்கமும் வந்து கடையில விற்கிற தங்கமும் ஒன்றுன்னு நினைச்சிடறாங்க. கண்டிப்பா அது கிடையாதுங்க, வேற வேற. சரிங்களா, ரொம்ப பியூர் கோல்டு வந்து கமாடிட்டி மார்க்கெட்ல இருக்கு, ரொம்ப ரொம்ப இது வந்து கம்மியா இருக்குங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை செய்கூலி சாதாரம்லாம் சேர்த்து அவங்க வந்து பியூர் கோல்டு மட்டும் வந்து 31,000 சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இப்போ வந்து செய்கூலி சாதாரம் அவங்க கடையில் வச்சிருக்கிறது லாபம் நஷ்டம் டாக்ஸ் எல்லாமே போட்டு அவன் வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பக்கத்து கடையில் விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு ரெண்டு கடை என்கொயரி பண்ணிங்களா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குமா இருக்குது. மற்ற கடைக்கும் அவங்க கடைக்கும் ஒரு 200-300 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, ஒவ்வொரு கடைக்கு வித்தியாசங்கள் வரும். நன்றி இணைப்பு வந்ததுக்கு. சரி, இப்ப பயிற்சியோட முக்கியத்துவம் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி தரேன்னு சொன்னீங்க. அடுத்து பயிற்சி எப்பெல்லாம் எங்கெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. சரி, ஆமாங்க சார், நாளைக்கு வந்து சென்னையில இருக்குங்க, சென்னையில நாளைக்கு இருக்கு. வருங்காலங்களில் வந்து எல்லா சாட்டர்டே சண்டேஸும் வந்து அந்தந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கு. கீழே போற காலிங்க போய் ஃபோன் பண்ணி விசாரிச்சுங்க, தெளிவான விவரங்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆமா கண்டிப்பாங்க. இப்போ நேர் வந்து குருடாயில பத்தி பேசி இருந்தாங்க, கொஞ்சம் இறக்கம் வரும்னு வேற சொல்லிருக்காங்க. இப்போ இதுல அதிகமா நஷ்டம் வரதுக்கு காரணம் என்ன? புதுசா வரனாலே இல்ல? ஆமாங்க, புதுசா வரனாலன்றது கிடையாதுங்க. குருடாயில் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பணம் பண்ணக்கூடிய பொருள், அதுவும் ஒண்ணு.
கிட்டத்தட்ட இந்த உலக சந்தையில தங்கம் வெள்ளி குரூடாயில் இது ட்ரேட் பண்ணனோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்களா, இது எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால வந்து என்ன நடக்குது, இதுல ட்ரேடிங் பண்றவங்க எண்ணிக்கை அதிகமா இருந்தா நஷ்டம் பண்ணோட எண்ணிக்கும் அதிகமா தான் இருக்கும். இதுதான் வந்து பேசிக்கு. சரிங்களா, இப்ப வந்து ஏன் வந்து அந்த மாதிரி லாஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள வரும்போது வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து ப்ராஃபிட் பண்ணுன்ற எண்ணத்துல தான் உள்ள வராங்க குரூடாயில. ஆனா அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு ஈஸியா ப்ராஃபிட் பண்ண முடியும். எதிர்காலங்களை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து 1000 ரூபாய் வந்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் அவங்க மைண்ட் செட் மாத்த மாத்த லாப நஷ்டம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. சரிங்க, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப சந்தையில நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து பல பேருக்கு நம்ம கொண்டு ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா அதை தாண்டி தான் போயிட்டு இருக்கு, எல்லாருமே வந்து அதை பின்னாடி வரதே கிடையாது. அப்ப ஸ்டாப் லாஸ் அப்படின்றது என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்ப லாஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்? ஸ்டாப் லாஸ், ஸ்டாப் லாஸ்ன்றது வந்து சாதாரண மக்கள் போடக்கூடியது ஸ்டாப் லாஸ், சாதாரண ட்ரேடர் போடக்கூடிய ஸ்டாப் லாஸ். சரிங்களா, டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் ஒன்னு இருக்கு. என்ன மார்க்கெட்ல எனக்கு லாபம் தருது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறாங்க. நான் ஸ்டாப் லாஸ் போட்டா வந்து அது மட்டும் எப்படி சார் ஹிட் ஆகுது அப்படின்னு கேட்கறாங்க. 10 பேருக்கு இப்படி தான் நடக்கும் கண்டிப்பா 10. ஏன்னா வந்து அவங்க போடுற ஸ்டாப் லாஸ் டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் கிடையாது. இதுதான் ஸ்டாப் லாஸ்க்கும் டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ்க்கும் உள்ள வித்தியாசம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் பண்றது. ப்ரொஃபஷனல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, பயிற்சிக்கு போயிருப்பாங்க, கரெக்டா வந்து பயிற்சி எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கான ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போட வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எந்த எக்காரணத்தை கொண்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. என்ன ஒரு என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு 10 ட்ரேடிங் பண்றீங்க அப்ப வந்து கண்டிப்பா 2-3 ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளவு பெரிய டெக்னிக்கல் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க வந்து நான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தான் என்னால ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகாம பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 100% அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா வந்து யாரும் ஏமாந்துடாதீங்க. ரொம்ப சிறப்பு. அப்ப இதெல்லாம் வந்து இந்த டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் பயிற்சியில நிறைய சொல்லி தருவீங்க. ஆமாங்க, பயிற்சியில வந்து நிறைய ஸ்டாப் லாஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நேரிட்ட பேசிக்கலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் சார், நான் பஞ்சாப் லைன் சுதா பேசுறேன். சார், உங்க சந்தேகம் என்ன அப்படின்றத கேளுங்க சுதா. சார், இப்போ பிப்ரவரில இருந்து அந்த இன்ட்ராடே எக்ஸ்போஷர்ஸ் வந்து கட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா, ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேட் பண்ண முடியுமா, அது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலான்ட்டு? கண்டிப்பாங்க மேடம், இந்த கேள்வி கூட நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அடுத்த மாதமே வந்து ஸ்டாப் பண்றதுன்றது வந்து கஷ்டம் மேடம். ஒரு ஏப்ரல் வரைக்கும் அதை கொண்டு போறாங்க. இன்ட்ராடே எக்ஸ்போஷர் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு 5 times டிஃபால்ட்டாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ட்ரேட் பண்ணுற நிறுவனம் நமக்கு வந்து 10 ஒரு 20 வந்து அந்த லிமிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. நமக்கு சின்ன ட்ரேடர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்படைவாங்க, அதில் ஒரு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ வந்து கச்சாயின ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 30,000 ஒரு 50,000 தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து 1,00,000 கண்டிப்பாக தேவைப்படுங்க. பெரிய அளவுக்கு சின்ன ட்ரேடர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கிறவங்களாலையும் 1 கிலோ தங்கத்தை வாங்கி தொழில் பண்ண முடியும். சரிங்களா, 1,50,000 வச்சிருக்கிறவங்களும் ஒருத்தங்க தங்கம் வாங்கி பண்ண முடியும். 10,000 ரூபாய் தங்கம் வாங்கி பண்ணும் போது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் ஒரு 80 கீழே இறங்கினாவே நஷ்டம் ஆயிடுதுங்க. அப்படி நஷ்டம் ஆகும் போது நீங்க வந்து அந்த 10,000 ரூபாய் நீங்க ஒரு 10 நீங்க போடுறீங்க, 1,00,000 ஆகுது. ஆனா அந்த 1,00,000 கேபிட்டல் ஒட்டுக்கா போட்டு அவங்க ட்ரேட் பண்றது கிடையாது. அந்த மாதிரி நீங்க 1,00,000 பெரிய அமௌண்ட்டை போட்டு நீங்க ட்ரேட் பண்ணாலும் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றது எண்ணத்துக்காக தான் இவங்க லிமிட்டை வந்து கம்மி பண்ண போறாங்க. இப்படி கம்மி பண்ணும் போது பெரிய பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் உள்ள இருக்கும், சின்ன சின்ன நிறுவனங்கள் நிறைய வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அப்ப சின்ன முதலீடு வச்சு ஒரு சின்ன மாற்றம் தான் கூட பெரிய முழுவதும் இழப்பாயிடும். அப்ப பெரிய பணம் போடும் போது அந்த இழப்பு வந்து பெருசா தெரியாது அப்படின்னு சொன்னீங்க, அதுக்காக அவங்களே முடிவு எடுத்து. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஆமா, என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 5,000 ரூபாய் இருந்தாலும் ட்ரேட் பண்ண முடியும், 1,000 ரூபாய் இருந்தாலும் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் இனிமே வந்து அந்த எக்ஸ்போசர்லாம் கம்மி பண்ணிட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் முதலீடே உங்களுக்கு 50,000 1,00,000 மாறிடுங்க. இந்த மாதிரி மாற்றம் வரும்போது தான் வந்து ப்ராஃபிட் பண்ணணுன்ற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் வரும்.
இப்போ என்னன்னா வந்து 10,000 ரூபாய் போட்டு 10,000 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய பேர் தான் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த எண்ணத்தை தயவுசெய்து மாத்திக்கங்க. 100,000 ஒரு 50,000 மிகப்பெரிய அமௌண்ட்டை போட்டு அதிலிருந்து தினமும் எண்ணெய் வந்து நம்ம லாபம் சம்பாதிக்கலான்ற எண்ணத்துக்கு வாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 0.5% வந்து ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் பண்ற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா நீங்க நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சிறப்பு. எனக்கு இன்னொரு ஒரு கேள்வியை தோணுது. என்ன அப்படின்னா, இப்ப இந்த தொடர் வண்டிகள்ல போகும்போது அங்கங்க ஒட்டியிருப்பாங்க சூரட்டில, என்னன்னா அவங்களுக்கு இந்த மாதம் வந்து 20% 30% வந்து லாபம் வரும், நீங்க மொத்தமா பணம் இவ்வளவு போடுங்க நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் பார்த்து நிறைய பண்ண நிறைய நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. அது எப்படி நடக்கும்? இல்லைங்க, கரெக்டு தான் நீங்க சொல்றது, கரெக்டு தான். நிறைய நிறுவனங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியை நம்பி நீங்க ஏமாந்துடாதீங்க, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதாங்க விஷயம். இத பத்தி டீடைலா போனா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓ அப்படின்றீங்க. கண்டிப்பா. அப்ப ஒரு ட்ரேடர்ன்றது நாம தான் பண்ணணும், மற்றவங்கள்ட்ட நம்பி பண்ண கூடாது. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அப்படிதானே? ஆமாங்க. ஓ, ஆனா புதுசா அவங்களுக்கு இதை பத்தி நிறைய குழப்பங்கள் இருந்துட்டே இருக்குமே. அவங்களே நம்மளுக்கு நஷ்டம் இல்லாம பண்ணி தராங்களே அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி போய் தானே ஆவாங்க. ஆமாங்க. என்ன என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மக்கள் வந்து புதுசா உள்ள வந்த உடனே நல்ல ஒரு லாபத்தை பண்ணிடலாம், உள்ள வந்தவுடனே என்ன பெரிய லாபத்தை பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணத்துலதான் உள்ள வந்துடுறாங்க. ஆனா உள்ள வந்த உடனேதான் இந்த மார்க்கெட் அவங்களை வந்து செஞ்சிருதுங்க. ஒரு 1,000 ரூபாவே சம்பாதிக்க முடியாம நிறைய திணற வச்சிருது மார்க்கெட். என்ன காரணம்னா, அவங்க என்ன உள்ள என்ன மைண்ட் செட்ல உள்ள வராங்களோ அந்த மைண்ட் செட் அவங்க வந்து கம்ப்ளீட்டா மறந்துடுறாங்க. ஏன்னா மார்க்கெட்ல வந்து ஒரு 1,00,000 ரூபாய் போட்டு 1,00,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சிருக்கிறாங்க, வாய்ப்பு இருக்கு. ஆனா அது கண்டினியூவா வந்து ஒரு வருடமா சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுங்க. நீங்க ஆனா அது அளவுகள் கம்மி பண்ணிக்கிட்டு மாதம் வந்து 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 6-12% வரைக்கும் நீங்க அதை பிரிச்சுக்கணும். தினமும் வந்து அதை பிரிச்சிட்டீங்கன்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 0.5% வந்து கிடைக்கும். அந்த 1,00,000 ரூபாய்க்கு 0.5% கணக்குனா ஒரு 500 ரூபாய், அது உங்களால மார்க்கெட்ல நஷ்டம் இல்லாம பண்ண முடியும். அது வந்து நாங்க ஈஸியா லெவல் 1 பயிற்சி வகுப்புலயே அதை நாங்க ஈஸியா சொல்லி கொடுத்துறோம். அப்ப லெவல் 2னா நீங்க எந்த அளவுக்கு இருக்கும், பயிற்சி வகுப்பு எப்படி இருக்கும் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கங்க. ஓ நிச்சயமா. அப்ப லாபத்தை குறைய வச்சோம் அப்படின்னா நஷ்டம் வந்து பெருசா இருக்காது. ஆமா, கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. லாபம் எப்ப நீங்க வந்து கம்மியா வைக்கிறீங்களோ அப்ப வந்து உங்களுக்கு நஷ்டமும் வந்து கம்மியா தான் இருக்கும். நீங்க லாபம் வந்து ஒரு 10,000, 15,000, 20,000 வைக்கும் போது நஷ்டம் வந்து கண்டிப்பா 50,000 ரூபாய், 60,000 ரூபாய், 70,000 டபுள் ஆயிட் போயிட்டு இருக்குமே தவிர குறைய வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்க வந்து பெரிய ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து தினமும் வந்து ஒரு 500 ரூபாய், 600 ரூபாய், 1,000 ரூபாய் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னசா பண்ணி போயிட்டு இருக்கும்போது லாபம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சேரும். இப்ப ஒரு உதாரணம் சொல்லலாம், சிறு துளி தான் பெருவெள்ளம் ஆகும், காட்டாறு அது காணாம தான் போயிடுங்க. ஒரு நேரத்தை பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கங்க. பேர் சொல்லுங்க. செல்வகுமார். எங்க இருந்து அழைக்கிறீங்க செல்வகுமார்? திருப்பூருக்குங்க. சரி, சந்தேகம் என்ன அப்படின்றத சக்தி அவர்கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சொல்லுங்க. சார் சார் வணக்கம். சார் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டைம் நானு ஒரு 4,000 வந்து நானு செல் பண்ணிருந்தேங்க குருடாயில. ஓகே ஓகேங்க சார். அந்த 4,000 செல் பண்ணிருந்த போது ஸ்டாப் லாஸ் வந்து நானு 4,030 அது மாதிரி போட்டிருந்தேங்க சார். சரிங்க. அதாவது 30 பாயிண்ட் நான் டார்கெட் நான் செட் பண்ணலீங்க. ஓகேங்க. 3,900 ரூபாய் வரைக்கும் நான் வரட்டும் அப்படிங்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. சரிங்க. மார்க்கெட் நல்லாவே இறங்கி வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு 7,000 ரூபாய், 8,000 ரூபாய் ப்ராஃபிட் காட்டும் போது என்னோட வந்து திடீர்னு ஒரு 6 மணிக்கு 4,010 என்னோட டார்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குதுங்க சார். சரிங்க. ஓகே. இது வந்து நான் கம்பெனி போயிட்டு இருக்கேன் இல்லைங்களா, எந்த கம்பெனியில ட்ரேட் பண்ணிட்டு இருக்கனோ அங்க நான் சொன்னேங்க இது மாதிரி ஆச்சு அப்படின்னு. சரிங்க. மேபி வந்து ஒரு செகண்ட்ல வந்து மில்லியன் செகண்ட்ல நம்ம ட்ரேட் ஆகும், அப்போ வந்து இது மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து 4,000 to 4,030 ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஸ்டாப் லாஸ் ஆகலாம்னு பண்ணிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நான் 2 டார்கெட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணேன்னு சொல்றாங்க. ஆனா நான் ஸ்டாப் லாஸ் வந்து 1-1 செட் பண்ணேன். ஆனா 4,010 என்னோட ஸ்டாப் லாஸ் அடிச்சு எனக்கு அந்த அன்னைக்கு லாஸ்ல விழுந்துச்சு. அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்லைங்க சார். இப்போ உங்களுக்கு உங்களோட கேள்வி நல்லா புரியுதுங்க எனக்கு. இப்ப வந்து நீங்க என்ன ஸ்டாப் லாஸ் கரெக்டா வந்து 4,030 தான் ஸ்டாப் லாஸா போட்டீங்களா? உங்களோட கேபிட்டல் எவ்வளவுங்க வச்சிருந்தீங்க? கேபிட்டல் 20,000 ரூபாய் இருந்ததுங்க. 20,000 ரூபாய் இருந்தது இல்லையா? ஆமாங்க. 20,000 ரூபாய் இருந்தது. அன்னைக்கு அதிகபட்ச விலை எவ்வளவுங்க போயிருந்தது பாத்தீங்களா? அதிகபட்ச விலைனா புரியலங்க சார், என்ன சொல்றீங்க சார்? 4,030 நீங்க ஸ்டாப் லாஸா போட்டீங்க இல்லையா, அன்னைக்கோட மார்க்கெட்ல அதிகபட்ச விலை கொஞ்சம் நல்லா கேட்டு பாருங்க. சப்போஸ் ஒரு புது ஹை வந்திருந்தால் கண்டிப்பா உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும்.
இது வராதனால நீங்க சப்போஸ் அவங்க ஏதாவது ஆர்டர் மாத்தி போட்டுருக்கலாம். அது கொஞ்சம் நல்ல நிறுவனத்தை கொஞ்சம் அணுகி கொஞ்சம் கேட்டு பாருங்க சார். இல்லைன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் வந்திருக்கும், இல்லைன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க சார். நன்றி நன்றி சார். பயிற்சி வகுப்புகள் சார் நாளைக்கு வந்து சென்னையில் இருக்குங்க. பயிற்சி வகுப்பு இப்போ வந்து நிறைய வந்து லைவ் கிளாஸஸ் பண்ணிட்டு இருந்தோம் சாட்டர்டே சண்டேஸ் தவிர திங்கள் செவ்வாய் புதன் இந்த மாதிரி வந்து ட்ரேடிங் டேஸ்லேயே நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன நடக்குதுன்னா நிறைய ட்ரேடர்ஸ் எல்லாம் உள்ளே வர முடியல. அவங்க கேட்குறாங்க சார் நீங்கள் சனி ஞாயிறில் வச்சிங்கன்னா நாங்கள் வந்து கிளாஸ் நாங்கள் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து வரும் வாரங்களில் சனி ஞாயிறில் மட்டும்தான் பயிற்சி வகுப்புங்க, எல்லா ஊர்லேயுமே இருக்குங்க சரிங்களா. நீங்கள் வந்து எங்களோட அலுவலகத்தை நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிறப்பாக நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் மக்கள் தொலைக்கட்சி சார்பாக. மிக நன்றி சக்தி. வணக்கம் வணக்கம் சார். நேர்களை நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் மற்றும் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி வணக்கம்.